முத்தையா பாண்டியாபுரம் கிராமம் வெள்ளாளங்குளம் சங்கரன் கோயில் தாலுகா திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் அடிப்படை மாவட்டம். இங்கே எங்களுக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கு. அதில் வந்து ஒரு அரை ஏக்கர் வந்து கடலை போட்டிருக்கிறோம். நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1/2 ஏக்கர் அப்படின்னா 20 கிலோ உரையில வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. நான் வந்து 1/2 ஏக்கருக்கு 20 கிலோ வாங்கினேன், 20 கிலோ அந்த விதை கடலை. அது இப்போ 40 சென்ட்டுக்கு வந்து ஒரு 12 கிலோ அந்த மாதிரி வந்து நம்ம 12 கிலோ வந்து அந்த மாதிரி நம்ம உள்ளே ஊன்னிருக்கோம். 12 இருந்து 14 கிலோ வரையில வந்து உள்ளே ஊன்னிருக்கோம். இதை வந்து நம்ம நடவுமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து 1 அடிக்கு 1 அடி அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிளான்ட் டு பிளான்ட் வந்து 1 ஃபீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரோவும் வந்து 1 ஃபீட்டு, அந்த அதில் தான் வந்து நம்ம உள்ளே ஊன்னியிருக்கோம். கவர்மெண்டோட சஜஷன்ஸ் அந்த நம்ம இதில் வந்து வெப்சைட்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா 1/2 ஃபீட் பை 1/2 ஃபீட் தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் நிறையாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம 4/1 பங்கு தான் வந்து நம்ம ஈல்டு, ஐ மீன் மொத்தம் வந்து ஒரு 10,000 செடி போட முடியுது அப்படின்னா நம்ம 2,500 செடி தான் போட்டிருக்கோம் ஒரு பர்டிகுலர் இடத்துல. ஸோ 4/1 பங்கு தான் நம்ம வந்து செடியை ஊனியிருக்கிறோம். இதில் வந்து ஈல்டு நம்ம வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்னொரு 1 மாதத்துக்குள்ளார வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம இடத்தோடது. பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு கடலையோட அந்த குரோயிங் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நட்டதுலேருந்து ஒரு 100 நாள் 110 நாள் 120 நாளையில் வந்து அந்த ஈல்டு கிடைக்கும் நமக்கு. இப்போது நான் 1/1 நட்டேன், 1/2 மாசி பங்குனி, இன்னொரு 1 மாசத்துக்குள்ளார வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்தோம். இதில் வந்து ரிசல்ட்டும் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்தோம். இது போக இதனோட அவுட்புட்டான வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து அந்த மொத்தமாக வர்ற ஈல்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடலையை எடுத்து அப்படியே வந்து நம்ம இடத்துல வந்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு மில் இருக்குது, அங்கே கொண்டு போய் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஆட்டி அப்படியே வந்து யார் கஸ்டமரோ யாருக்கு வேணுமோ இயற்கையாக விளைஞ்ச ஒரு ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்க்குற மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். அதாவது நம்மளோட மோட்டோ இல்லைன்னா விஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார்ம் டு ஹவுஸ். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தான் அதை சொல்கிறோம். நம்மளோட ஃபார்மிலேருந்து டைரெக்டாக வந்து ஹவுஸுக்கு போயிடும். அதுதான் நம்மளோட மோட்டோ. அதுதான் நம்ம அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இதில் ஏன் சப்போர்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக வந்து நம்ம பண்ண போகிறப்போ அதில் இருக்கிற சிக்கல்கள், அதாவது வந்து இப்போ ஒரு கடலையை நம்ம கொண்டு போய் ஊன்றோம் அப்படின்னா, அந்த கடலையை ஊன்றப்போ ஒரு 2 கடலையை வந்து அணிலோ இல்லை வந்து எலியோ வந்து தின்றுப்போம். அப்போ நான் ஒரு 14 கிலோ போட்டிருக்கிறேன் அப்படின்னா வந்து 7 கிலோ தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ 1 கிலோவோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 130 ரூபாயிலும் 150 ரூபாயில வந்து இருக்குது. நான் 14 கிலோ போடுறப்போ வந்து 7 கிலோ வந்து அது திண்டு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 1,500 ரூபா, 1,000 ரூபா, 1,000 இருந்து 1,300 ரூபா வரையும் நஷ்டம். அது சாப்பிட்டு போயிடும். அது சாப்பிட்டதை அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு ஈல்டு இருக்காது. அந்த நம்ம போட்டிருந்த அந்த விதைக்கடலையை வந்து அது திண்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து வேற ஒரு விதைக்கடலையை எடுத்து கொண்டாந்து போடுறேன். அது வந்து எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு 10 நாள் கழித்து தான் தெரியும். மீதி கடலையெல்லாம் முளைச்சி வரும். நம்ம போட்ட சில இடத்துல மட்டும் வந்து முளைச்சிருக்காது. அப்போ அது வந்து வெதர் ஃபால்ட்டா இல்லை வந்து வேறு ஏதாவது திண்டு போயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாது. அப்போது அதை நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம போடுறோம், நம்ம 1 அடிக்கு 1 அடிக்கு வந்து நம்ம போடுறோம், ஆனால் அந்த இடத்துல முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழித்து அதில் கொண்டு போய் இன்னொரு பாதி கடலையை வந்து நம்ம பாதி விதைகளை வந்து உள்ளே கொண்டு போய் போடுவோம். ஸோ இது வந்து விதையை முதல்ல நம்ம பண்ண முதல்ல நம்ம உள்ளே நடுறதுக்கு உண்டான டிஃபிகல்டி. இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்கானிக்கலாக வந்து பண்ணுறப்போ டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக வந்து ஒரு
எனக்குமே இன்னும் டைம் எடுக்குது. நான் ஒரு 3-4 மாதம் வரையில் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகத்தான் செய்வேன், பட் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சந்தோஷம்.